الله وبركاته. إن الحمد لله، الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين، أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. أياما معدودات، فمن كان منكم مريضا أو على سفر فعدة من أيام أخر، وعلى الذين يطيقونه فدية طعام مسكين، فمن تطوع خيرا فهو خير له، وأن تصوموا خير لكم إن كنتم تعلمون. قال رسول الله صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه، ومن قام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. رب اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقه قولي. على وجه الله நிகழ்ச்ச அன்புடையவனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அன்பு தாய்மார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் அடைந்து விட்டோம். இந்த மாதம் அல்லாஹ்வின் புறமிருந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய வெகுமதியாக வழங்கப்பட்டிருக்கின்றதோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மாதத்தை அல்ஹம்துலில்லாஹ் அடைந்திருக்கின்றோம். அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய கிருபையையும் பாக்கியத்தையும் செய்திருக்கின்றான். தான் நாடியவர்களுக்கு மட்டுமே அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுக்கின்றான். அவர்களை தவிர வேறு யாருக்கும் அல்லாஹ் இந்த பாக்கியத்தை கொடுப்பது இல்லை. ஆக அல்லாஹ் நமக்கு இந்த பாக்கியத்தை வழங்கியதற்காக முதன் முதலே நாம் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் இது அல்லாஹினுடைய மிகப்பெரிய அருட்கொடை, மிகப்பெரிய கிருபை. ஏனெனில் அந்த அளவிற்கு அல்லாஹினுடைய அருட்கொடைகள் இந்த மாதத்திலே நமக்கு இருக்கின்றன என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆக இந்த மாதம் என்று வந்துவிட்டாலே சென்ற ஜுமாவிலே நேற்றைய தினத்தில் இந்த மாதத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நாம் பார்த்தோம். ரமதானுடைய இந்த மாதம் வந்துவிட்டாலே நமக்கு அல்லாஹ்வின் புறம் இருந்து வரக்கூடிய முதல் கடமை என்ன? அல்லாஹ் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்ட மக்களே, குத்திப அலைக்கும் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன் இருந்தவர்களின் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்றுதான் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டு இருக்கின்றது. நோன்பு என்பது இந்த சமுதாயத்தின் மீது நடுத்தரமாக அலைவசம் அவருடைய சமுதாயமான நம்மீதின் மீது மட்டும் அல்லாஹ் கடமையாக ஆக்கவில்லை, மாறாக இதற்கு முன்னரும் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். இதற்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயங்களின் மீதும் கடமையாக ஆக்கியிருக்கின்றான். ஆனால் அவர்களுக்கு அல்லாஹ் கடமையாக ஆக்கிய நோன்பிற்கும் நமக்கு கடமையாக ஆக்கியிருக்க நோன்பிற்கும் மிகப்பெரிய வித்தியாசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கின்றான். இந்த அளவிற்கு நன்மை அவர்களுக்கு இருந்ததா என்று சொன்னால் இல்லை. இந்த அளவிற்கு இலகு இதிலே இருந்ததா அவர்களுக்கு என்று சொன்னால் இல்லை. நோன்பை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது சொல்லுகின்றான், அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதைத்தான் விரும்புகின்றான், கடினமானதை விரும்பவில்லை. அல்லாஹ் நமக்கு நோன்பை கடமையாக்கிவிட்டு இந்த நோன்பிலே கஷ்டத்தை கொடுக்கவில்லை. சகோதர சகோதரிகளே, ஏதோ நாம் தாகத்தோடு இருக்கின்றோம், பசியோடு இருக்கின்றோம், இச்சைகளை விட்டு விலகி இருக்கின்றோம் என்று சொன்னால் அல்லாஹ்விற்கு ஏதோ நாம் பேர் உபகாரம் செய்து விட்டதாக எண்ணிவிடக்கூடாது. அல்லாஹ்விற்கு நாம் ஏதோ பெரிய உதவியை செய்து விட்டதாக, ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்து விட்டதாக நாம் எண்ணிக்கொள்ளக் கூடாது. அல்லாஹ்வினுடைய அருள், அல்லாஹ்வினுடைய கிருபை முன் சென்ற சமுதாயத்தை விட இந்த நோன்பை அல்லாஹ் நமக்கு மிக மிக இலகுவாக ஆக்கியிருக்கின்றான். எந்த அளவிற்கு அல்லாஹ் இலகுவாக ஆக்கியிருக்கின்றான்? குர்ஆனிலே நாம் பார்க்கும் பொழுது 188வது வசனம், 187வது வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே கூறுகின்றான், உஹில்ல லகும் லைலத்துஸ் ஸியாமி ரஃபத்து
إلى نسائكم உங்களுடைய மனைவிகளிடத்திலே ரமதானுடைய மாதத்தின் இரவிலே நீங்கள் செல்வது உறவு கொள்வது உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. முந்தைய சமுதாயத்திலே எப்படி இருந்தது தெரியுமா? அதிகாலையிலிருந்து சூரியன் மறையும் வரை நோன்பு இருக்க வேண்டும். சூரியன் மறைந்து மகரிபுடைய நேரத்திலிருந்து இஷாவிற்குள் சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும், மனைவியோடு உறவு கொள்ள வேண்டும். எதை செய்வதாக இருந்தாலும் எதுவரை இஷா வரை நான் இஷாவிற்கு மேல் எதுவும் செய்யக்கூடாது. அல்லது உறக்கம் வரும் வரை நான் தூக்கம் வரும் வரை நான் தூங்கிவிட்டோம் என்று சொன்னால் அதற்கடுத்து எந்த விதமான அனுமதியும் அங்கே இல்லை. சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது. இரவு 1 மணி 2 மணிக்கு விழித்து விட்டால் கூட சாப்பிடுவதோ குடிப்பதோ தடை செய்யப்பட்டிருந்தது. மனைவிகளிடத்திலே செல்வது தடை செய்யப்பட்டு இருந்தது. எந்த அளவிற்கு என்றால் சஹாபாக்களுக்கும் ஆரம்பத்திலே இப்படித்தான் இருந்தது. நோன்பு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு கடமையாக்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து 2ஆம் ஆண்டு நோன்பு கடமையாக்கப்படுகின்றது. கடமையாக்கப்பட்ட பிறகு இதே சட்டம் தான் அப்பொழுதும் இருக்கின்றது. ஒரு அன்சாரி தோழர் சுருமத்து பின் கைத் அல் அன்சாரி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வயலிலே, அன்சாரிகள் பொதுவாகவே வயல்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள், அவர்கள் பேரிசும் தோட்டங்களிலே வேலை செய்யக்கூடியவர்கள், தன்னுடைய தோட்டத்திலே வேலையெல்லாம் முடித்துவிட்டு வீட்டிற்கு வருகின்றார். நோன்பு திறக்கக்கூடிய நேரம் ஆகிவிட்டது. மனைவியிடத்திலே கேட்கின்றார், சாப்பிடுவதற்கு என்ன இருக்கின்றது? மனைவி சொல்லுகின்றார், இப்பொழுது என்னிடத்திலே எதுவும் இல்லை, உங்களுக்காக நான் எதையாவது வெளியிலிருந்து வாங்கி கொண்டு வருகின்றேன், சற்று காத்திருங்கள் என்று சொல்லுகின்றார். அதே போன்று அவர்கள் காத்திருந்த அசதியிலே படுத்து உறங்கி விடுகின்றார்கள், தூங்கி விடுகின்றார்கள். மனைவி தன்னுடைய கணவனுக்காக அன்போடு சில உணவுப் பொருட்களை வாங்கி கொண்டு வரும் பொழுது பார்த்தால் கணவன் தூங்கி விட்டார். அதற்கடுத்து எதுவுமே சாப்பிட முடியாது. அதே நிலையிலே மறுநாள் அவர் நோன்பை நோக்குகின்றார். மறுநாள் மதிய வேளையிலே மயக்கம் போட்டு விழுந்து விடுகின்றார். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த செய்தி சொல்லப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அப்பொழுது இந்த வசனத்தை இறக்குகின்றான், உங்களுடைய மனைவிகளிடத்திலே நீங்கள் இரவிலே செல்வதும் அதே போன்று நீங்கள் நோன்பு திறந்ததிலிருந்து மறுநாள் பஜிர் நேரம் வரை உண்ணுவதும் குடிப்பதும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்டு இருக்கின்றது. ஆக அல்லாஹ் எவ்வளவு இரவுவை நமக்கு இந்த நோன்பிலே வைத்திருக்கின்றான் என்பதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆக இந்த நோன்பிலே கடைபிடிக்கக்கூடிய சட்டதிட்டங்கள் என்ன, அதனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நோன்பு என்று வந்தாலே அல்லாஹ் கூறுகின்றான், ஐயாமம் மஹதூதா, ஐயாமம் மஹதூதா, எண்ணப்பட்ட சில தினங்கள். எண்ணப்பட்ட சில தினங்கள் என்று சொன்னால் எத்தனை நாட்கள்? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இன்னா உம்மத்துன் உம்மியூன், நாம் எழுத படிக்க தெரியாத சமுதாயத்தவர்கள், லா நக்துபு வலா நஹ்ஸா, நாம் எழுதுவதும் இல்லை கணக்கிடுவதும் இல்லை, அஷ்ஷஹ்ரு ஹாகதா வ ஹாகதா வ ஹாகதா, மாதம் என்பது இப்படித்தான் இருக்கும் என்று தன்னுடைய 2 கைகளின் 10 விரல்களையும் 3 முறை காண்பிக்கின்றார்கள். இன்னொரு முறை சொல்லுகின்றார்கள், 2 முறை 10 விரல்களை காண்பித்து அதற்கடுத்து 1 விரலை மடக்கி 29 காண்பிக்கின்றார்கள். ஆக மாதம் என்பது எத்தனை நாட்கள்? அரபியிலே 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள். ஆகவே ரமதானுடைய மாதத்திலும் நோன்பு என்பது எண்ணப்பட்ட நாட்கள். எத்தனை நாட்கள்? 29 நாட்களாக இருக்கும் அல்லது 30 நாட்களாக இருக்கும். பெரும்பாலும் ரமதான் மீது இருக்கக்கூடிய ஆர்வத்திலே நாம் என்ன சொல்லுவோம், 30 நோன்பும் கிடைக்க வேண்டும், 30 நோன்பும் நான் வைக்க வேண்டும் என்று விரும்புவோம். ஆக 30 நோன்பு என்பது கணக்கல்ல. அல்லாஹ் சொல்லுகின்றான், ஐயாமம் மஹதூதா, கணக்கிடப்பட்ட நாட்கள், அது 29ஆகவும் இருக்கலாம் 30ஆகவும் இருக்கலாம். ஆக இந்த கணக்கிடப்பட்ட எண்ணப்பட்ட நாட்களிலே நோன்பு நோற்பது கட்டாய கடமை. இதிலிருந்து யாருக்கெல்லாம் அல்லாஹ் விலக்கை அளித்திருக்கின்றான், உங்களில் யாரேனும் நோய்வாய்ப்பட்டு விட்டால். நோய் எப்படிப்பட்ட நோய்? 2 விதமான நோய்கள் இருக்கின்றன. ஒன்று லேசாக இருக்கக்கூடிய நோய், அந்த நேரத்திலே இருக்கக்கூடிய நோய். இரண்டாவது ஒரு மனிதனுக்கு
விடாமல் எப்பொழுதுமே அவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கொடிய நோய். ஆக இந்த இரண்டிலும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகின்றது. நோன்பு நோற்றுக்கொண்டே வருகின்றோம், திடீரென்று கடுமையான காய்ச்சல் அல்லது வேறு ஏதேனும் நோய், இரண்டு மூன்று நாட்கள் நோன்பு வைக்க முடியவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் கூறுகின்றார், வேறு நாட்களிலே நீங்கள் அந்த நோன்பை வைத்துக் கொள்ளலாம். அந்த நாட்களில் நோன்பு நோக்க முடியவில்லையா, நோன்பை விட்டுவிடுங்கள், உங்களுக்கு நான் சலுகையை வழங்குகின்றேன். அந்த நோன்பை ரமதான் முடிந்த பிறகு வேறு நாட்களிலே நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். அல்லது வயோதிகம் இருக்கின்றது, நோன்பு நோக்க முடியாது. அல்லது கடுமையான நோய் இருக்கின்றது, மருந்து மாத்திரைகளை உட்கொண்டே ஆக வேண்டும், இல்லை என்றால் உடல் நலம் மிகவும் மோசமாகும், உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று இருந்தால் அந்த நேரத்திலும் என்ன செய்ய வேண்டும், நோன்பை விட்டுவிட்டு அல்லாஹ் கூறுகின்றான், ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஒரு நோன்பை வைக்கவில்லையா, அதற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இரண்டு நோன்மை வைக்கவில்லையா, இரண்டு ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஆக நீங்கள் எத்தனை நோன்மை வைக்க முடியவில்லையோ, இனிமேல் அதனை பின்னாலும் வைக்க முடியாது என்று இருந்தால் நீங்கள் அத்தனை ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆக ஒரு நோன்பிற்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளிக்க வேண்டும். இரண்டாவதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், யார் பயணத்தில் இருக்கின்றாரோ அவருக்கும் சலுகை வழங்கப்பட்டு இருக்கின்றது. அந்த காலத்திலே பயணம் என்பது ஒட்டகத்திலும் கழுதையிலும், கோவேறு கழுதையிலும் குதிரையிலும் செய்வார்கள். கடுமையான கூடு இருக்கும், மணலிலே அவருக்கு பாலைவனங்களிலே பயணத்தை மேற்கொள்வார்கள். ஆக இப்படிப்பட்ட சூழலிலே அல்லாஹ் விதிவிலக்கை வழங்குகின்றான். பயணம் என்பது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், அஸ்ஸஃபரு பிக்அத்தும் மினன்னார், பயணம் என்பது நரகத்தினுடைய ஒரு துண்டு, நரகத்தினுடைய நெருப்பினுடைய ஒரு பகுதி. ஆக உங்களுக்கு பயணம் செய்வதிலே சிரமம் ஏற்படும் பொழுது நீங்கள் நோன்பை விட்டுவிடலாம், அதற்கு பகரமாக வேறு நாட்களிலே நோன்பை நோற்றுக் கொள்ளலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அதே போன்றுதான் இன்றைய காலகட்டத்திலும் நாம் பயணம் செய்கின்றோம் என்று சொன்னால், நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்கின்றோம், அதிலே நோன்பு நோக்க முடியாது என்ற ஒரு சூழல் இருந்தால் நாம் நோன்பை விடுவதற்கு அல்லாஹ் நமக்கு அனுமதியை வழங்குகின்றான். இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும், அல்லாஹ் கொடுக்கக்கூடிய சலுகையை பயன்படுத்தும் பொழுது இரண்டு நன்மைகளை அல்லாஹ் வழங்குகின்றான். ஒன்று, நாம் அந்த காரியத்தை அல்லாஹ் கொடுத்து சலுகையை பயன்படுத்துகின்றோம், அதற்கு ஒரு நன்மை. இரண்டாவதாக அந்த காரியத்தை பின்னால் செய்து விடுகின்றோம். ஆக இரண்டு நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அடுத்தபடியாக பெண்களுக்கு என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில குறிப்பான விதிவிலக்குகளை கொடுத்திருக்கின்றான். பெண்கள் தங்களுடைய குறிப்பிட்ட நாட்களிலே, மாதவிடாய் காலங்களிலே நோன்பு நோற்பது என்பது அனுமதிக்கப்பட்டது அல்ல, அவர்களுக்கு விதிவிலக்கு இருக்கின்றது, அந்த நேரத்திலே அவர்கள் நோன்பை நோற்க கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிட்டிருக்கின்றான். ஆக மாதவிடாய் காலங்களிலே பெண்கள் நோன்பு நோற்பது தடை செய்யப்பட்டு இருக்கின்றது. ஒரு பெண்மணி நோன்பு வைத்திருக்கின்றார், பாதி நேரம் மதியம் வரை நோன்பு வைத்து விட்டார், அதற்கடுத்து அவளுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் மீண்டும் அந்த நோன்பை அவள் வைக்க வேண்டும். ஏன், நோன்பு திறப்பதற்கு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் இருக்கின்றது, அதுவரை அவள் சுத்தமாக இருந்தார், அதற்கு அடுத்து திடீரென்று அவளுக்கு மாதவிடாய் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அந்த நோன்பை அவள் மீண்டும் வேறு நாள் கடைபிடிக்க வேண்டும். ஆக அசுத்தமான நிலையிலே அவர்கள் நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். ஆக இது அவர்களுக்கு இயற்கையாக வரக்கூடிய ஒரு உபாதை, அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடியது. ஆகவே அவர்களுக்கு பெண்களுக்கு இதிலே சலுகை வழங்கப்பட்டு இருக்கின்றது. பெரும்பாலான பெண்களை பார்க்கலாம், ரமதானுடைய மாதத்திலே அல்லாஹ் இயற்கையாக அவர்களுக்கு வழங்கக்கூடிய இந்த காலகட்டம் வந்துவிட்டால் மிகவும் வேதனைப்படுவார்கள். என்னால் நோன்பு வைக்க முடியவில்லையே, என்னால் தலை நோன்பையே வைக்க முடியவில்லையே, முதல் நோன்பையே வைக்க முடியவில்லையே என்றெல்லாம் வேதனைப்படுவார்கள். வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஏனென்றால் இது உங்களுடைய கையிலே இல்லை, அல்லாஹ்வினுடைய கையிலே இருக்கின்றது. அல்லாஹ் எதை நாடுகின்றானோ அதுதான் நடக்கின்றது என்பதை நம்முடைய மனதிலே நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பெண்கள்
பிரசவ தீட்டிலே இருந்தார், குழந்தை பேறு அவர்களுக்கு ஏற்பட்டிருந்தார், அந்த நேரத்திலும் அவர்களுக்கு நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சலுகையை வழங்கியிருக்கின்றான். முதலிலே பெண்கள் மாதவிடாயிலே இருந்து நோன்பு நோற்கவில்லை என்று சொன்னால், அதற்கடுத்த அந்த நோன்பை அவர்கள் ரமதான் முடிந்த பிறகு வேறு நாட்களிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நாங்கள் எங்களுடைய அந்த காலகட்டத்திலே குறிப்பிட்ட நாட்களிலே நோன்பை நோக்க மாட்டோம், அதற்கடுத்து அந்த வருடம் முழுவதும் எப்பொழுது வேண்டுமானால் நோற்றுக்கொள்வோம். குறிப்பாக ரமலான் வருவதற்கு முன்னால் ஷஹபானிலே விடுபட்ட அந்த நோன்புகளை எல்லாம் நாங்கள் வைத்து விடுவோம் என்று அன்னை ஆயிஷா அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் வேதனைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா, நம்முடைய பெண்களுக்கு அல்லாஹ் இந்த சலுகையை வழங்கி இருக்கின்றார், ஆனால் அவர்கள் அந்த சலுகையின் காரணமாக நோன்பு நோற்காமல் இருக்கின்றார்கள். ரமதான் முடிந்த பிறகு ஒரு வருடம் முழுவதும் அடுத்து 11 மாதங்கள் அவர்களுக்கு இருக்கின்றது, அந்த 11 மாதங்களிலே விடுபட்ட நோன்புகளை வைக்கின்றார்களா என்று சொன்னால் இல்லை, மிக மிக குறைவாகத்தான் வைக்கின்றார்கள். இப்பொழுது கூட பெண்களிடத்திலே கேட்டோம் என்று சொன்னால், சென்ற வருடம் விட்டு நோன்பை நான் வைக்கவில்லை என்று சொல்லக்கூடிய பெண்கள் ஏராளமாக இருக்கலாம். ஆகவே அல்லாஹ் வழங்கி இருக்கக்கூடிய சலுகையை நாம் பயன்படுத்தும் பொழுது அடுத்து நமக்கு கடமையானதை நாம் செய்துவிட வேண்டும் என்ற உணர்வும் நமக்கு இருக்க வேண்டும். பிரசவத்தீர்ப்பு ஏற்பட்டு விட்டது, அடுத்து 2 வருடங்கள் குழந்தைக்கு பால் கொடுக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே ஒரு பெண்ணால் நோன்பு நோக்க முடியுமா என்று சொன்னால் மிக மிக கஷ்டம். ஆக அந்த பெண் நோக்க முடியாது, நோன்பு வைக்க முடியாது என்று இருந்தால், ஒரு ஏழைக்கு தன்னுடைய நோன்பிற்கு பகரமாக, ஒவ்வொரு நோன்பிற்கும் பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளித்து விடலாம். அதே போன்றுதான் கர்ப்பிணி பெண்கள், நிறைமாத கர்ப்பிணியாக இருக்கின்றால் அல்லது கர்ப்பிணியாக இருக்கின்றால் அவளால் நோன்பு நோக்க முடியவில்லை என்று சொன்னால், அதற்கு பகரமாக அவள் ஏழைக்கு உணவளித்து விடலாம் என்ற சலுகைகளை மார்க்கம் வழங்குகின்றது. ஆக இது பெண்களுக்கு இஸ்லாம் கொடுத்திருக்கக்கூடிய சலுகை. அடுத்தபடியாக நோன்பினுடைய சட்டங்களிலே இன்னும் சில விஷயங்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நோன்பு என்று வரும்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு 2 விஷயங்களை இங்கே எடுத்து சொல்லுகின்றார்கள். 1, சஹர் செய்வது; 2, நோன்பை திறப்பது, இஃப்தார் செய்வது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹரை பற்றி சொல்லுகின்றார்கள், நீங்கள் சஹர் செய்யுங்கள், சஹருடைய உணவை சாப்பிடுங்கள், ஏனென்றால் அதிலே அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை செய்கின்றான். யூதர்கள் நோன்பு வைப்பார்கள், அவர்கள் சஹர் செய்ய மாட்டார்கள். யூதர்கள் நோன்பு வைப்பார்கள், சஹர் செய்ய மாட்டார்கள். ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், யூதர்களுக்கு நீங்கள் மாறு செய்யுங்கள், யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக நீங்கள் என்ன செய்ய வேண்டும், சஹரை செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். சஹரை எப்படி செய்ய வேண்டும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கூறுகின்றார், நீங்கள் எந்த நேரம் வரை உண்ணலாம், எந்த நேரம் வரை வருகலாம் என்று சொல்லும் பொழுது, வக்குலு வஷ்ரபு ஹத்தா நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள், இதுவரை வெள்ளை கோடு உங்களுக்கு வெளியாகும் வரை, எதிலிருந்து சிவப்பு கோட்டிலிருந்து, சிவப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு உங்களுக்கு, கருப்பு கயிறிலிருந்து வெள்ளை கயிறு உங்களுக்கு வெளியாகும் வரை, அது பஜ்ருடைய நேரம் வரை நீங்கள் உண்ணுங்கள் பருகுங்கள் என்று அல்லாஹ் வசனத்தை இறக்குகின்றார். சஹாபாக்கள் எப்படி இதனை விளங்கிக் கொண்டார்கள், தங்களுடைய தலையணைக்கு கீழே 2 நூல்களை வைத்துக் கொண்டார்கள், 1 சிவப்பு, 1 கருப்பு, மற்றொன்று வெள்ளை. ஆக வெள்ளை கருப்பாக மாறுகின்றதா என்று பார்த்துக் கொண்டிருந்தார்கள், மாறவே இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கேட்கும் பொழுது சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் இதனை இரவினுடைய இருளையும் அதிகாலையினுடைய ஒளியையும் சொல்லுகின்றான். ஆக இரவு முழுவதும் நீங்கள் சாப்பிடலாம், குடிக்கலாம், எதுவரை அதிகாலை பஜ்ருடைய நேரம் வரை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே உங்களுக்கு எடுத்து கூறுகின்றான் என்ற விளக்கத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக பஜ்ருடைய நேரம் வரை சாப்பிடலாம், குடிக்கலாம், பஜ்ருடைய நேரம் வந்துவிட்டால் சாப்பிடுவதையும் குடிப்பதையும் நிறுத்திவிட வேண்டும், அதற்கடுத்து சாப்பிடக்கூடாது, குடிக்கக்கூடாது என்பதை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஹரை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுகின்றார்கள், நீங்கள் சஹரை பிற்படுத்துங்கள்,
முந்தைய நேரத்தில் இரவு ஒரு மணி இரண்டு மணிக்கு சாப்பிட்டு தூங்குவதென்று இல்லை, நீங்கள் சகரை கடைசி நேரத்தில் சாப்பிடுங்கள். அல்லாஹ்வின் காலத்திலே சகர் என்பது சில பெரித்தம்பழங்கள், பால், தண்ணீர் அல்லது சில ரொட்டிகள், இதை சாப்பிட்டு முடித்து விடுவார்கள். இன்று நம்மிடத்தில்தான் விதவிதமான உணவுகள் இருக்கின்றன. ஆக சாப்பிடுவதற்கு முக்கால் மணி நேரம் ஒரு மணி நேரம் நமக்கு தேவைப்படுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் சஹரை பிற்படுத்துங்கள், கடைசி நேரத்திலே சாப்பிடுங்கள். சரி, அடுத்து நோன்பு திறப்பதை பற்றி சொல்லுகின்றார்கள். நீங்கள் ஒரு சமுதாயம் என்னுடைய உம்மத் எதுவரையில் நன்மையில் இருக்கும் தெரியுமா, என்னுடைய சமுதாயம் நோன்பு திறப்பதை விரைவாக ஆக்கிக் கொள்ளும் வரை நன்மையிலேயே இருப்பார்கள். நோன்பு திறப்பதை விரைவாக ஆக்குவது என்றால் சூரியன் மறைவதற்கு முன்பேவா? இல்லை, சூரியன் மறைந்த உடனே, மகரிபினுடைய நேரம் ஆரம்பித்த உடனே நோன்பு திறக்க வேண்டும். சூரியன் மறைஞ்சிருச்சு, ஆனால் இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் மூன்று நிமிடம் வெயிட் பண்ணி விட்டு காத்திருந்து விட்டு அப்புறம் நோன்பு திறக்கலாமே என்று நினைப்பது அல்ல. மாறாக சூரியன் மறைந்து விட்டால் உடனடியாக நோன்பை திறக்க வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். பொதுவாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை கொண்டு நோன்பை திறப்பார்கள்? பேரித்தம்பழத்தை கொண்டு நோன்பை திறப்பார்கள். நோன்பை திறப்பதற்கு பேரித்தம்பழம் இல்லை என்று சொன்னால் தண்ணீரை குடித்து நோன்பை திறப்பார்கள். நம்முடைய சில பெண்களை பார்க்கலாம், பேரித்தம்பழம் இல்லை என்றால் உப்பை எடுத்து வாயிலே போட்டு நோன்பை திறப்பார்கள். இல்லை, மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழம் இல்லை என்று சொன்னால் தண்ணீரை குடித்து நோன்பை திறப்பார்கள். நீங்கள் தண்ணீரும் இல்லை, பேரித்தம்பழமும் இல்லை, உண்ணக்கூடிய எந்த விதமான உணவும் உங்களிடத்திலே அந்த நேரத்தில் இல்லை என்றால் எப்படி நோன்பை திறப்பது? நோன்பு திறக்காமல் எப்பொழுது உணவு கிடைக்கிறதோ அப்பொழுது நோன்பு திறக்கலாம் என்று நினைத்துக் கொள்வதா? இல்லை, மாறாக நோன்பு திறக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது, உண்ணுவதற்கு குடிப்பதற்கு எதுவுமே இல்லை என்று சொன்னால் மனதிலே நியத் செய்து கொள்ள வேண்டும், யா அல்லாஹ் நான் உனக்காக நோன்பை திறந்து விட்டேன். ஆக இந்த வழிமுறைகளை மார்க்கம் நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. சில நேரங்களிலே நோன்பு நோற்றிவிட்டு நாம் மறதியாக சாப்பிட்டு விடுவோம், குடித்து விடுவோம். எந்த அளவிற்கு என்றால் ஆரம்ப ஓர் இரண்டு நாட்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அப்படித்தான் இருக்கும். நாம் நோன் வைத்திருப்போம், திடீரென்று தண்ணீரை குடித்து விடுவோம். நோன் வைத்திருப்போம், திடீரென்று எதையாவது வாயிலே சாப்பிட்டு விடுவோம். யாராவது நமக்கு நினைவு கொடுத்தால் நோன் வைக்கவில்லையா, அல்லது நமக்கே அப்பொழுதுதான் சேக்காகும். அப்படிப்பட்ட நேரத்திலே என்ன செய்வது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இது அல்லாஹ் உனக்கு வழங்கிய உணவு. அல்லாஹ் உனக்கு வழங்கிய உணவு மறதியால் நீ சாப்பிட்டு விட்டால், குடித்து விட்டால் அல்லாஹ் உனக்கு வழங்கிய உணவு, அதற்காக நீ நோன்பை முறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மறந்து யாரேனும் சாப்பிட்டு விட்டாலோ அல்லது குடித்து விட்டாலோ நான் தான் சாப்பிட்டு விட்டேனே, குடித்து விட்டேனே, ஆகவே என்னுடைய நோன்பு முறித்து விட்டது என்று நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. தண்ணீர் ஒரு குவளையில எடுத்து ஒரு கிளாஸில் எடுத்து குடித்துக் கொண்டிருக்கின்றோம், ஒரு வாய் குடித்து விட்டோம், திடீரென்று நமக்கு நினைவு வருகின்றது என்றால் மீன் தண்ணீரை குடிக்க கூடாது. வாயிலே இருக்கின்ற நினைவு வந்துவிட்டால் உடனடியாக துப்பிவிட வேண்டும். நாம் நிலைவில்லாமல் எவ்வளவு சாப்பிட்டாலும் குடித்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். நினைவு வந்துவிட்டால் அடுத்து ஒரு சொட்டு தண்ணீர் கூட, அடுத்து ஒரு கவலை உணவு கூட நம்முடைய வயிற்றிற்குள் சென்றுவிடக் கூடாது என்பதிலே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். அதே போன்று இந்த நோன்பு வைத்துக் கொண்டு தவிர்க்கக்கூடிய பல்வேறு காரியங்கள் இருக்கின்றன. அதிலே ஒன்று என்ன தெரியுமா? பொதுவாக நாம் ரமலானுடைய உதவி செய்யும் பொழுது வாயை கொப்பளிப்போம், மூக்கிற்கு தண்ணீரை செலுத்துவோம். இந்த இரண்டிலும் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். வாயை கொப்பளிக்கும் பொழுது நம்முடைய தொண்டைக்குள் தண்ணீர் சென்று விடக்கூடாது. அதே போன்று மூக்கை சுத்தம் செய்யும் பொழுது, மூக்கிலே தண்ணீரை விட்டு சுத்தம் செய்யும் பொழுது அதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நீங்கள் மூக்கை சிந்தி சுத்தம் செய்யும் பொழுது வாலிமு ஃபில் கித்தின் ஷாக்கும், நீங்கள் உள்வரை மூக்கினுடைய உள்வரை தண்ணீரை விட்டு நீங்கள் மூக்கை சுத்தம் செய்யுங்கள். இல்லா அந்த நோன்பாளிகளாக இருந்தாலே தவிர, ஏனென்றால் மூக்கில தண்ணீர் விட்டால்
ஒரு சில நேரங்களில் தொண்டைக்கால் வந்துவிடும். ஆக நோன்பாளியாக இருந்தால் மூக்கிற்குள் அதிகமாக ஆழமாக நீங்கள் தண்ணீரை விட வேண்டாம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். அதே போன்று ரமலான் நோன்பு வைத்துக் கொண்டு புறம் பேசுவது, அடுத்தவர்களை பற்றி குறை சொல்லிக் கொண்டிருப்பது, இவற்றையெல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நோன்பிற்கு எந்த விதமான பலனும் இல்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சென்று கொண்டிருக்கின்றார்கள். நோன்பு வைத்துக் கொண்டு இரண்டு மனிதர்கள் புறம் பேசிக் கொண்டு இருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், இருவர்கள் இருவரும் நோன்பை முறித்து விட்டார்கள். காரணம் என்ன? அடுத்தவர்களுடைய குறையை துருவி துருவி ஆராய்ந்து கொண்டு அவர்களை பற்றி குறை கூறிக்கொண்டு புறம் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆக பெண்கள் இந்த விஷயத்திலே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து நோன்பு நோற்று கொண்டு நாம் நம்முடைய பார்வைகளை, நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய செவிப்புலன்களை, நம்முடைய மனோ இச்சையை கட்டுப்படுத்த வேண்டும். நோன்பினுடைய நோக்கமே இதுதான், நம்முடைய இச்சைகளை கட்டுப்படுத்த வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோன்பினுடைய தாத்பரியத்தை என்ன சொல்லுகின்றான், நோன்பினுடைய நோக்கமாக எதை கூறுகின்றான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையற்ற உடையவர்களாக ஆக வேண்டும் என்பதற்காக. ஆக இறையற்றம் இல்லை என்று சொன்னால், நம்முடைய உள்ளத்திலே இறையற்றம் வரவில்லை என்று சொன்னால் நோன்பு நோற்று எந்த விதமான பலனும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், மல்லம் யதஹ கௌல தூரி வல அமல பிஹி, யார் பொய் பேசுவதை விடவில்லையோ, பொய்யான காரியங்களை செய்வதை விடவில்லையோ, ஃபலைஸ லில்லாஹி ஹாஜதன் ஃபி அன் யதஹ தஆமஹு வ ஷராபஹு, அவன் தன்னுடைய உணவையும் தன்னுடைய குடிபானத்தையும் விட்டு விடுவதிலே அல்லாஹ்விற்கு எந்த விதமான தேவையும் இல்லை. ஆக நோன்பு நோற்று கொண்டு டிவி பார்ப்பது, கிரிக்கெட் பார்ப்பது, நாடகங்களை பார்ப்பது, கார்ட்டூன்களை குழந்தைகள் பார்த்து கொண்டிருப்பது, அதே போன்று வேறு எந்த பிற சினிமாக்களை பார்த்து கொண்டிருப்பது, ஜோக்கு தானே, சிறிது நேரம் தானே, இதனை பார்ப்பதிலே என்ன தவறு இருக்கின்றது என்று இவற்றையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தால் நம்முடைய நேரத்தை தான் வீணடைக்கின்றோம். வெறுமனே தாகத்தோடும் பசியோடும் இருக்கின்றோம், அல்லாவிற்காக தாகத்தோடும் பசியோடும் இல்லை என்பதை நாம் மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆக இது போன்ற காரியங்களை விட்டு விலகி இருக்க வேண்டும். சரி, நோன்பு திறந்த பிறகு பெண்கள் நாடகம் பார்க்கலாமா? நோன்பு திறந்த பிறகு ஐபிஎல் கிரிக்கெட்டை பார்க்கலாமா? நோன்பு திறந்த பிறகு வேறு ஏதேனும் நாம் காட்சிகளை, இது போன்ற காட்சிகளை காணலாமா என்று சொன்னால், எல்லா நேரங்களிலும் இது தடை செய்யப்பட்டுதான் இருக்கின்றது. மார்க்கத்திலே நமக்கு இது எல்லா நேரங்களிலும் தடை செய்யப்பட்டுதான் இருக்கின்றது. நோன்பு வைத்தாலும் தடை, நோன்பு வைக்காவிட்டாலும் தடை. ஆக நோன்பு வைத்திருக்கும் பொழுதும் இவற்றை எல்லாம் பார்க்கக்கூடாது, நோன்பை திறந்த பிறகும் பார்க்கக்கூடாது. அப்படியானால் நம்முடைய நேரத்தை நாம் எப்படி செலவிட வேண்டும், எந்தெந்த நன்மையான காரியங்களிலே நம்முடைய நேரத்தை செலவிட வேண்டும் என்பதை நாம் நம்முடைய மனதிலே பதிய வைத்துக் கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த ரமதானுடைய மாதத்திலே குறிப்பாக நோன்பு நோற்றவர்களாக நம்முடைய நேரத்தை நாம் எவ்வாறு செலவிடுவது, ஒரு நாளை எப்படி நாம் புரோகிராமிங் செய்து நம்முடைய நாளை எவ்வாறு நாம் பயனுள்ளதாக கழிக்க வேண்டும் என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலே பார்க்கலாம். அதற்கு அடுத்த நாளிலிருந்து இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நேசிக்கக்கூடிய கூட்டம் என்ற தலைப்பிலே தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் எப்படிப்பட்ட மனிதர்களை நேசிக்கின்றான், அல்லாஹ்வினுடைய நேசம் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அடுத்த பத்து நாட்கள் அல்லாஹ் வெறுக்கக்கூடிய, அல்லாஹ் நேசிக்காத கூட்டம் யார் யார், யாரையெல்லாம் அல்லாஹ் நேசிக்க மாட்டான், அல்லாஹ்வினுடைய நேசம் யாருக்கு கிடைக்காது என்பதையும், இறுதி பத்திலே அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய சொர்க்கத்தை பற்றியும் நரகத்தை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஆகவே கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் தொடர்ச்சியாக இதிலே கலந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே பிடித்தமான அமல் என்ன தெரியுமா? இன்று இரண்டாவது நாள், அல்ஹம்துலில்லாஹ் பள்ளி நிரம்பி விட்டது. ஒரு ஐந்து நாட்களுக்கு பிறகு பார்த்தால் உள் பள்ளியில் மட்டும்தான் சகோதர சகோதரிகள் இருப்பார்கள். அடுத்த ஒரு பத்து நாட்களுக்கு பிறகு பார்த்தால் இரண்டு மூன்று கப்புக்கள் தான் இருக்கும். அதற்கு அடுத்து செயின்டாக 27வது நாள் மீண்டும் பள்ளிவாசல் நிரம்பிவிடும். ஆக இப்படிப்பட்ட அமலை அல்லாஹ் நேசிப்பது இல்லை. அல்லாஹ்விடத்திலே பிடித்தமான அமல் என்ன தெரியுமா? அஹப்புல் அஅமாலி இலல்லாஹி அதுவம்ஹா, அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமான அமல் தொடர்ச்சியாக செய்யப்படக்கூடிய அமல் தான். எந்த அமல் தொடர்ச்சியாக நாம் செய்கின்றோமோ, வயிர் அல்ல, அது குறைவாக இருந்தாலும் அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்தமானது. ஆகவே இரவு தொழுகையிலே தொடர்ச்சியாக கலந்து கொள்ள வேண்டும், குர்ஆன் ஓதுவதை கேட்க வேண்டும். இரண்டாவதாக மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக இது போன்ற சொற்பொழிவுகளிலும் நாம் அமர வேண்டும், மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்.
அதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை நாம் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டதாக ஆக்க வேண்டும். இதன் மூலமாக இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு ஒரு வாய்ப்பு. ரமலானிலே இரவிலே விழித்திருப்பதற்கு அனுமதி இருக்கின்றது. இரவிலே விழித்து இபாதத்துகள் செய்வது இது போன்ற மார்க்கங்களை கற்றுக்கொள்வதற்கு அல்ஹம்துலில்லாஹ் பல்வேறு ஆதாரங்கள் நமக்கு இருக்கின்றன. ஆக தீக்கடைகளிலும் கடை வீதிகளிலும் சுற்றி கொண்டிருப்பதை விட பள்ளிவாசலிலே ஒரு 20 நிமிடம் அல்லது அரை மணி நேரம் நமக்கு சொல்லக்கூடிய இந்த உரைகளை கேட்டு பயன் பெறுவதற்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் இதற்கான பாக்கியத்தை தந்தருவானாக. எதை சொன்னேனோ எதனை கேட்டோமோ அந்த அடிப்படையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தந்தருவானாக. ரப்பனா லா தஃபஅல் தம்பன் இல்லா ஃபர்தா, யா அல்லாஹ் எங்களுடைய எந்த ஒரு பாவமாக இருந்தாலும் அதை நீ மன்னிக்காமல் விட்டுவிடாதே, எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு, உனக்கு பிடித்தமான உன்னுடைய நேசத்திற்கு உரிய அடியார்களாக நீ எங்களை ஆக்கு. யா அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்திலே நீ என்ன வளங்களையும் என்னென்ன ரஹ்மத்துக்களையும் பரக்கத்துக்களையும் உன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கின்றாயோ அந்த அனைத்தையும் எங்களுக்கும் எங்களுடைய குடும்பத்தாருக்கும் எல்லா மூமினான முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தந்தருவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவரையும் இம்மையிலும் வறுமையிலும் வெற்றியாளர்களாக ஆக்குவாயாக. ஆமீன் வா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.